ஏன் அன்பு செல்லமே, நீ வேண்டாம், நீ தேவையில்லாமல் என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்படியெல்லாம் பல வகையில் உன்னை காயப்படுத்தியவர்கள், இன்று நீதான் வேண்டும். என் வாழ்க்கையில் நீ இருந்தால்தான் சரி செய்ய முடியும் என்று சொல்லும் வகையில், உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போனவர்கள் அனைவரும் உன்னுடைய வீட்டுக்கே தேடி வரும்படி நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். இதை நான் சொல்ல மாட்டேன், நடக்கும் பொழுது உனக்கே புரியும். என் தங்கமே, ஏங்கினாய், எப்படியாவது வந்து விடுவார்களா? என்னுடைய அருமை தெரிந்து நான் பாசம் வைத்த என் உறவு வந்து விடுமா என்று ஏக்கத்துடன் என்னை நீ பார்த்ததை நான் உணர்ந்தேன். நீ ஏங்கி ஏங்கி கேட்கும் பொழுது எனக்கு உடனேயே தந்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் எதையும் எடுத்தவுடன் செய்பவன் நான் அல்ல. ஒரு செயலை உனக்கு தந்தால் அது நிரந்தரமாக உன்னிடம் இருக்க வேண்டும் என்றுதான் நான் செய்வேன். அவசரமாக கொடுத்து அதை பாதியிலேயே உன்னை விட்டு போவ நான் எப்பொழுதுமே செய்ய மாட்டேன். அதனால் நீ கேட்ட வரத்தை நான் தரப்போகிறேன். உன்னை வேண்டாம் என்று கேவலமாக பேசிவிட்டு போன உறவானது நீதான் வேண்டும் என்று திரும்ப உன்னிடமே வந்து நிரந்தரமாக இருக்கப் போகிறது. காலங்கள் இப்பொழுது உன்னுடைய உறவுக்கு பதில் சொல்லிக்கொண்டு இருக்கிறது. நீ இல்லாமல் இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பொறுமையாக கற்றுக்கொள்ளட்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நீ இல்லாமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டம் என்று புரிந்து கொள்ளட்டும். காலப்போக்கில் அவர்களே திருந்தி மனம் வருந்தி உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள். தங்கமே, எல்லாருக்கும் பாட கற்பும் நேரம் வரும், அதுதான் அது. தங்கமே, கவலைப்படாதே. உன் உறவானது இப்பொழுது பேசவில்லை என்று நினைக்காதே. உன்னிடம் வரவில்லை என்று நினைக்காதே. நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உனக்கு உத்தரவு தருகிறேன். கலங்காதே, கவலையை மறந்துவிட்டு உன் உறவை வருவதை ஏக்கமாக பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை நீ செய். தானாக உன்னுடைய உறவானது உன்னிடம் வரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.